ஃபைனலாக ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைனில் இதுதாங்க எக்ஸ்ட்ரீம் 125R. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 23rd 2024 இந்த மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவோட பிக் லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது மேவ்ரிக் 440 அப்படிங்கிற பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125R லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கான ஸ்கூட்டர்ஸும் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹீரோவோட ஜூம் 125 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸோட வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் எக்ஸ்ட்ரீம் 125R ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்க போகுது. ஏன்னா இதோட டிசைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேமஃப்ளேஜ் பண்ண இந்த ஒரு ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை ஷாட் எடுத்தது. ஸோ லீக்கான இமேஜஸ் இதையும் இப்போ கிடைச்ச ஒரு நியூ இமேஜையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது எக்ஸ்ட்ரீம் 125R தான் அப்படினு தெரியுது. LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லாம்ப்ஸ், LED இன்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் கிராப் ரெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் இருக்கு. இந்த பைக்ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பான LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்திருக்கிறது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு. இதோட ஹெட்லாம்ப பாருங்களேன் எந்த அளவுக்கு அக்ரெசிவான ஹெட்லாம்பா இருக்கு அப்படினு சொல்லிட்டு. இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால TVS ஓட ரைடர் 125க்கும் பஜாஜோட பல்சர் NS125 ரைவலா தான் லான்ச் பண்ண போறதா ஹீரோ மோட்டோ காப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125 ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாமர் 125 ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் 125 லான்ச் பண்ண போறாங்க. 2 days முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிளாமர் 200cc அப்கமிங் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலயே அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாமர்லையும் அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் கிளாமர்லேருந்து நமக்கு 125cc எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 23rd லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.7cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. 11.5 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8250 RPM 10.5 நியூட்டன் டார்க் பார்க்கும்போது 6250 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ABSோட அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரஸிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90/90 டயரும் ரியரில் 120/80 டயரும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வீலோட வந்து இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேமஃப்ளிஜ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமஃப்ளிஜ் பண்ண இமேஜ். ஸோ இதோட ஹெட்டையும் இப்போ முன்னாடி காட்டின அந்த ஹெட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் கன்ஃபார்ம் இது எக்ஸ்ட்ரீம் 125R தான் அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த மந்த் 23rd நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அரௌண்ட் 95,000 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க பிரைஸ் ரேஞ்ச். ஏன்னா அப்பதான் NS125 இல்லாட்டி TVSோட ரைடர் 125க்கு கரெக்டா இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.